விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும்னு சொன்னாங்க. ராமேஸ்வரம் புனித ஸ்தலம், அங்கே போய் அமித்ஷா சொல்கிறாரு விவசாயிகள் எல்லாம் செஞ்சுட்டேங்கிறார். மத்திய சர்க்காரும் எங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ண மாட்டேங்குது. ஸ்டாலின் ஐயா குண்டாலுக்கு 2500 தரேனாரு, ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயம் பண்ணால் மேட்டூரில் இன்னும் தண்ணி 10 நாளைக்கு தான் இருக்குது. மத்திய சர்க்கார் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கியா திறந்து விடியான்னு சொல்லணும், இல்லை மாநில சர்க்கார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடணும், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பட்டநாமம் போட்டுடுறாங்க. எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில அரசுகள் விவசாயியை கண்டுகொள்ளே என்ற கவலையில் தான் நாங்கள் இந்த காத்திருக்கும் போராட்டம். ஒரு வாக்கோட நிறைவேற்றல அவரு, ஆனால் ராமேஸ்வரம் புனித ஸ்தலத்தில் போய் சாமி கும்பிட்டு பொய்யே பேசுகிறார். கோதாவரி காவிரி இணைக்கிறதுக்கு பணம் தரையினாரு, செய்யல. புனித ஸ்தலம் ராமேஸ்வரம் போய் போலீஸ் பேசினா சீக்கிரம் தோத்துவார்னு அர்த்தம். திருவள்ளுவர் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொன்னார். விவசாயி சேத்தில் கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்தில் கை வைக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி விவசாயிக்கு ஒருத்தருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ராமேஸ்வரம் புனித ஸ்தலம், அங்கே போய் அமித்ஷா சொல்கிறாரு விவசாயிகள் எல்லாம் செஞ்சுட்டேங்கிறாரு. கோதாவரியை இணைக்கிறேன்னு என்கிட்ட பருமையாக ப்ராமிஸ் பண்ணார். இந்த 500 ரூபா பணம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறேனாரு. இந்த கடன் தள்ளுபடியை வராது பண்ணலைன்னா கூட 2 மடங்கு லாபம் தரும் விலையை தர்றேனாரு. மத்திய சர்க்காரும் எங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ண மாட்டேங்குது. மாநில சர்க்கார் ஸ்டாலின் ஐயா குண்டாலுக்கு 2500 தரேனாரு, கரும்புக்கு 4000 தரேனாரு, ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை அடிமை மாறி பார்க்கிறார்கள். இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டோம். விவசாயம் பண்ணால் மேட்டூரில் இன்னும் தண்ணி 10 நாளைக்கு தான் இருக்குது. இன்னும் 10 நாளைக்கு தண்ணி திறந்து விட்டால் மேட்டூர் டாப் காலி. அதுக்கப்புறம் இருக்க தண்ணியை குடிநீருக்கு தான் வச்சுருக்க முடியும். இந்த காலகட்டத்தில் 57 டிஎம்சி கர்நாடகா நமக்கு தண்ணியை கொடுத்துருக்கணும். இதை வழி இந்த 3 மாதத்தில் இதை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்கு ஒரு 13 டிஎம்சி, ஜூனில் ஒரு 10, 23, இப்போ ஒரு 34, 57 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கு. யார் போய் கேட்கறது அவங்கள? மத்திய சர்க்கார் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கியா திறந்து விடியான்னு சொல்லணும், இல்லை மாநில சர்க்கார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடணும், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் இந்த காத்திருக்கும் போராட்டம். விவசாயிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பட்டநாமம் போட்டுடுறாங்க. அதற்காக இன்று பட்டநாமம் போடுறாங்க எங்களுக்குன்னு சொல்லி தான் எல்லாம் நாமம் போட்டு உட்காந்துருக்கோம். எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில அரசுகள் விவசாயியை கண்டுகொள்ளே என்ற கவலையில் தான் நாங்கள் இந்த காத்திருக்கும் போராட்டம். அமித்ஷா கொடுத்த எந்த வாக்கும் நிறைவேற்றல, ஒரு வாக்கோட நிறைவேற்றலை அவர். ஆனால் ராமேஸ்வரம் புனித ஸ்தலத்தில் போய் சாமி கும்பிட்டு பொய்யே பேசுகிறாரு. புனித ஸ்தலத்தில் போய் பொய் பேசலாமா? கோதாவரி காவிரி இணைக்கிறதுக்கு பணம் தரையினாரு, செய்யல. அதே போல் 500 ரூபா எல்லாத்துக்கும் தரேனாரு, செய்யல. அதே போல் 2 மடங்கு லாபம் தரும் விலையை கொடுக்குறேனாரு, கொடுக்கல. ஆனால் நான் விவசாயிகளாக செஞ்சுட்டேன்னு புனித ஸ்தலம் ராமேஸ்வரம் போய் போலீஸ் பேசினா சீக்கிரம் தோத்துவார்னு அர்த்தம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.